ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரஷ்யர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இந்த வீடியோவில் இப்போ கேட்கக்கூடிய கதை வந்து படித்ததில் பிடித்த கதை, ஒரு தன்னம்பிக்கை கதை. தலைப்பு பார்த்தீங்கன்னா முயற்சியா பெருந்தன்மையா அப்படிங்கிற ஒரு கதை கேட்க போகிறோம். அற்புதமான கதையாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா, கதை கேட்கலாமா? கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். படித்ததில் பிடித்த கதை முயற்சியா பெருந்தன்மையா. நமக்கு வாழ்க்கையில் ஊக்கம் கொடுப்பவற்றில் முக்கியமான ஒன்று பழியுணர்வு. இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க எழுத்தாளர் கே எஸ் புரூக்ஸ். வாழ்க்கையில் அடிபடும் போதெல்லாம், நம் சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படும் போதெல்லாம், தொடர்புடைய நபர் மேல் ஒருவருக்கு எழுவது பழிவாங்கும் உணர்வு. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு என்று மனதுக்குள்ளேயே வஞ்சம் வைத்து காத்திருக்கும் நபர்கள் ஏராளம். சிலரிடம் அது வெளிப்படையாக தோன்றி விபரீதத்தில் முடிவதும் உண்டு. உண்மையில் நம்மை மட்டம் தட்டுபவர்களை பழிவாங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாழ்க்கையில் முன்னேறி காட்ட வேண்டும், வெற்றி பெற்று காட்ட வேண்டும். அதைவிட பழிவாங்குவதற்கு சிறந்த வழி வேறொன்றும் இருக்க முடியாது. இந்த அழகான எளிய உண்மையை எடுத்துக்காட்டும் கதைதான் இது. இந்தியாவின் வட மாநிலத்தில் வசிக்கும் நண்பர் ஒருவர் சொன்ன கதை இது. கதைக்குள் போகலாம். அந்த சிறுவன் ஒரு கிராமத்தில் வசிப்பவன். வீட்டில் அப்பா சரியில்லை, குடிகாரர். உடன் பிறந்தவர்கள் 5 பேர். சொல்ல வேண்டுமா என்ன? சிரமமான வாழ்க்கை. அம்மா கூலி வேலைக்கு போவார். வயல் வேலை, வீட்டு வேலை, ரோடு போடுவது, கட்டட வேலை, கிடைத்த வேலைக்கெல்லாம் போவார். சில நாட்கள் வேலை இருக்கும், பல நாட்களுக்கு வேலை இருக்காது. என்னதான் சம உரிமை பேசினாலும் உடல் உழைப்பில் இன்னமும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பார்க்கப்படுவதில்லை என்பதே யதார்த்தம். பசி பட்டினி வறுமையோடு நகர்ந்து கொண்டிருந்தது அவர்களின் வாழ்க்கை. சாப்பிட சப்பாத்தி, தொட்டுக்கொள்ள பச்சை வெங்காயம், தண்ணீர். இது 3 வேளைக்கு கிடைத்தாலே அந்த வீட்டுக்கு அது ஒரு பொன்னாள். இரவில் சாக்கை விரித்துத்தான் படுப்பார்கள். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு மன உறுதியில் அந்த சிறுவனை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தார் அவன் அம்மா. ஒரு நாள் அவன் பள்ளியில் இருந்தபோது மழை பிடித்து கொண்டது. வெளுத்து வாங்கிய மழை பூமியையே புரட்டி போடுவது போல பெய்து கொண்டிருந்தது. அவன் வீட்டுக்கு போகும் வழியில் இருந்த ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அதை தாண்டித்தான் அவனால் வீட்டுக்கு போக முடியும். அருகில் இருந்து வந்த மாணவர்களை தவிர அந்த சிறுவனும் வேறு சில மாணவர்களும் பள்ளியிலேயே மாட்டிக்கொண்டார்கள். அன்று இரவு அவன் தன் நண்பர்களில் ஒருவன் வீட்டில் தங்கிக் கொண்டான். அடுத்த நாள் மழை நின்றது. ஆற்றிலும் வெள்ளம் வடிந்து விட்டதாக சொன்னார்கள். அந்த சிறுவன், அவனுடைய நண்பன் இருவரும் கிளம்பினார்கள். சிறுவனை பத்திரமாக வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நண்பனின் தந்தையும் உடன் வந்தார். சிறுவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. அவர்கள் யாருமே காலையில் எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை. அவர்கள் கடைத்தெருவுக்கு வந்தார்கள். ஒரு ஹோட்டலில் இருந்து விதவிதமான சிற்றுண்டிகளின் வாசனை சாலையில் கமகமவென மனம் பரப்பிக் கொண்டிருந்தது. சிறுவன் நாக்கை சப்பு கொட்டி கொண்டான். நண்பனின் தந்தை ஹோட்டல் வாசலில் நின்றார். அந்த சிறுவனை அழைத்தார். இங்க பாருப்பா, உன் வீட்டிலிருந்து உன்னோட அம்மாவோ அப்பாவோ உன்னை தேடிக்கிட்டு வந்தாலும் வருவாங்க. அப்படி வந்தா இந்த வழியாத்தான் வரணும். அதனால நீ இங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு, நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம். நண்பனும் அவன் தந்தையும் ஹோட்டலுக்குள் நுழைவதை அந்த சிறுவன் வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான். அவனை தேடிக்கொண்டு அவன் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து நண்பனும் அவன் அப்பாவும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தார்கள். உங்க வீட்டில இருந்து யாரும் வர்ற மாதிரி தெரியலையே, சரி வா, நானே கொண்டு போய் விட்டுறேன். அவர் நடக்க ஆரம்பித்தார். சிறுவன் அவரையும் நண்பனையும் வேதனையோடும் பசியோடும் பின்தொடர்ந்தான். நாட்கள் நகர்ந்தன, வருடங்கள் ஓடின. ஆனால் அந்த நிகழ்ச்சி சிறுவனின் மனதில் ஆறாத காயமாக அழுத்தமாக பதிந்து போய்விட்டது. இதற்கு பதிலுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று அவன் அப்போதே முடிவெடுத்திருந்தான்.
அவனுக்கு இருந்த ஒரே வழி ஜெயித்து காட்டுவது. அதற்கு பாடங்களை படித்து தேறுவது. படிப்பிலேயே மூழ்கி கிடந்தான். நண்பர்களின் பழைய கிழிந்த உடைகளைத்தான் அணிந்திருப்பான். பல நேரங்களில் மாணவர்கள் வீசி எறியும் பென்சில்கள் தான் அவனுக்கு எழுதுவதற்கு கை கொடுத்தன. ஆனால் படிப்பில் கில்லி என்று நற்பெயர் அவனுக்கு கை கொடுத்தது. விமானப்படையில் வேலைக்கு சேரும் அளவுக்கு உயர்த்தி விட்டது அந்த படிப்பு. 10 ஆண்டுகள் விமானப்படையில் பணிபுரிந்த பிறகு ஓய்வு பெற்றான் அந்த சிறுவன். இப்போது அந்த சிறுவன் அல்ல அல்ல, அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறார். பல நாடுகளுக்கு போய் வந்து விட்டார். 1 வருடத்திற்கு 6 மாதங்களுக்குத்தான் வேலை என்றாலும் வருமானம் டாலராக கொட்டுகிறது. அவருடைய நண்பரின் மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது. அதற்காக நண்பருக்கு ஒரு பெரும் தொகை ஒன்றை கொடுத்தார் அவர். அந்த நண்பர் வேறு யாருமல்ல, அவரை வாசலில் நிறுத்திவிட்டு அப்பாவோடு சாப்பிட சென்ற அதே நண்பர்தான். அந்த தொகையை மட்டும் அவர் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவருடைய பெண்ணுக்கு திருமணமே நடந்திருக்காது. என்னை பொறுத்தவரை ஒருவரை பழிவாங்க வாழ்க்கையில் வெற்று பெறுவதுதான் சிறந்த வழி. அவர் இவ்வாறு உயர்ந்திருந்தாலும் தன் பூர்வீகத்தை மறக்கவில்லை. தன்னால் இயன்ற உதவியை இன்றைக்கும் அந்த கிராமத்திற்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த கிராமமே அவரை மரியாதையோடு பார்க்கிறது. நண்பர் சொல்லி முடித்தார். நான் அவரிடம் கேட்டேன், யார் அந்த மனிதர்? நண்பர் மெல்லிய புன்னகையோடு சொன்னார், என் அப்பா. கதை முற்றும். நன்றி. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.